வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்தது வந்து செல் கால் ஸோ நல்லா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்து இருக்கு நமக்கு பைக்கால் வந்துச்சுன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலி ஜூன் வந்து ஃபோர்த் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் லைவ் மார்க்கெட்டில் சார்ட்டில் அப்படியே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் பையிங் ட்ரெண்ட்னா கேண்டல்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்ல ஓப்பன் ஆகிட்டு க்ரீன் கலரில் ட்ரேட் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ் எல்லாம் ரெட் கலரில் ட்ரேட் ஆகும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் காலை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் அப்புறமா ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரேட் ஆச்சு செல் கால் அப்போலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து டவுன் தான் ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி நைனில் ஜென்ரேட் ஆனது கீழே தான் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் அது இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்து தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு அது வந்து ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி எயிட்டில் ஜென்ரேட் ஆச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகி செகண்ட் ஆர்ட்லாம் சொல்லி பிரேக் அவுட் கொடுத்து ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு கால்ஸ் வந்து ஃபி ஓப்பன் ஆகியும் ஃபினிஷ் ஆயிருக்கு நம்ம இப்போ ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்படி கால் ஜென்ரேட் பண்ணுது இந்த ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகுதுனா அது எப்படி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அதனுடைய கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஃபிக்ஸ் ஆகிரும் அடுத்து அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அந்த கேண்டலுடைய கலர் சேஞ்ச் ஆகாது அதே செல்லிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்னா அது நெக்ஸ்ட் கேண்டில் தான் சேஞ்ச் ஆகும் ஸோ கேண்டில் கலர் வந்து ஓப்பனிங்கில் ஃபிக்ஸ் ஆகிறனால நீங்கள் யார் வேணாலும் சரி பார்த்தோன்னே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரியே அது பக்கத்தில் பை அட் ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி டூனு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் போயிடும் அதுதான் வந்து என்ட்ரிக்குரிய லைன் என்ன பாயிண்ட்டில் வாங்கணுன்ட்டு அதுக்கு மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த சார்ட்டில் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா அதாவது இந்த சார்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து நீங்களும் டெய்லி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நமக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி டூ பைக்கால் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்கிற ஃபஸ்ட் டார்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி காட்டுது ஸோ ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி ஃபோர் வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிகால் ஜென்ரேட் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ நமக்கு ஃபஸ்ட் டாராட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துருச்சு பக்கத்தில் பட் ஒரு பாயிண்டில் ரிவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு ஐ திங்க் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான் போல் அதனால தான் நமக்கு வந்து ஒவ்வொருடா மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வந்து ரிவர்ஸ் ஆகுது பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்அப்பில் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு மேலேயே வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனது ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டியெல்லாம் தாண்டி ரேட் மே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி போயிக்கிட்டுருக்கு நமக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி டூவில் பை கால் வந்துச்சு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி டூ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மாக்கட்டில் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் பைக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ வரைக்கும் ரைஸ் ஆச்சு செவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸிங்கில் இருந்தது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆன ட்ரெண்டு இப்போ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால்லருந்து செல் கால் வந்ததுனால நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனது பக்கத்தில் செல் அட் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி எயிட்டின்னு வந்திருக்கு அதே மாதிரி கீழ ரெண்டு டார்கெட்ஸ் வந்து காட்டிருக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைன்ட்டு ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் காட்டுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஆன செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது லைவ் மார்க்கெட்ல கால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி ஜென்ரேட் தான் இருக்கும் ஜென்ரேட் இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் பேசிஸில் ஸ்கேப்பிங் மெத்தடில் தான் இருக்கும் ஸோ ரொம்ப சார்ட்டை ஒட்டினாப்பிலே தான் வரும் சார்ட்டில் வந்து நமக்கு நல்ல பிரேக் அவுட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அந்த அவுட் கீழே வந்து ஃபினிஷிங்லாம் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேண்டில்ஸ் கலர் மாறிடும் செல் கால் வந்து கிடச்சிடும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவையும் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணும் ஃபஸ்ட்டு பைக் கால் வந்துச்சுன்னா அடுத்த கால் செல் கால் தான் வரும் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ஆ இப்போ நீங்கள் பையங்க ட்ரெண்ட் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டுக்கு செல் கால் மட்டும் தான் இது வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டென் கிட்ட ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டதாக வந்துருக்கு நமக்கு கால் ஜென்ரேட்டான ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்துருச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டில் மிஸ் ஆனது இப்போ நமக்கு அந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடு வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி எயிட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் ஃபஸ்ட் டேரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலி செல் கால் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்தாலும் ஒரு ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது செல்லிங் ரேஞ்செலாம் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் டவுன் வரையில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ரை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பைக் கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம்ல ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்தது ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாம்னா கிரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துடும் அதே மாதிரி என்ன என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னென்னு கால்ஸ் வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே அதை பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க் யூ